हलो फ्रेंड्स इनकी नम्ब मुट सदम रोमे टेस्टा एपी पड़ेद पाकल वांग वीडियो कोल ना अन वे पेन ना सूडान और अरे टेबल स्पून अल्वकें इनकी नम्बर मुट सदम पड़ेद मूणु मुट ना यूस पड़े इूणुमे पेन उड़ी ऊतिकल इोड़ ना कुछ उप सेक अल टेस्ट उोड़ कल टेबल स्पून अल्वक ना पेपर सेतुक सेटा किंडी विटकल अंत मंज करवेटा उड़ी विटकेंगे उड़ी कुछ नेर कहती किंडीन मुट पीस उसा क பாருங்க நல்ல பெரிய பீசா இப்ப ரெடி ஆயிடுச்சு நீங்க இது அப்படியே கூட சாதத்துல சேர்த்துக்கலாம் இல்ல சின்ன பீசா வேணா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நீங்க சாதத்தோட சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்புல வாணல் வச்சிருக்கேன் வாணல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதல நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன் இதோட ஒரு நாலு பல்லு பூண்டை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா அந்த பூண்டு பொரியட்டும் அப்பதான் நமக்கு சாப்பாடு சாப்பிடும்போது அது வந்து பல்லல படாது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கறேன் இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இப்போ இத நல்லா நம்ம வதக்கிக்க போறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஏனா இத வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்க போறது இல்ல சோ இதல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கனாதான் அந்த சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ இதோட நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா அது வதங்கற வரைக்கும் வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறம் நான் வந்து இதோட ஒரு தக்காளியை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிருக்கேன் இத நீங்க சேத்தாலே நம்ம முட்டை சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதோட நான் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கறேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணா நீங்க இன்னொரு பச்சை மிளகாய் வச்சுக்கங்க ரொம்பவே நல்லா காரசாரமா இருக்கும் இப்போ இந்த மசாலா நமக்கு கரெக்டா இருக்கும் இத நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா அந்த எண்ணெயோட நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா நமக்கு வதங்கிடுச்சு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம கறிக்கி வச்சிருக்க முட்டையோட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில ஏறற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கங்க அப்பதான் நம்ம சாதம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பீஸ் இந்த மாதிரி பெருசா வேணும்னா அப்படியே விட்டு சாதத்தை சேர்த்துக்கங்க இல்ல எனக்கு சின்ன சின்னதா வேணும்னா நல்லா அந்த முட்டையை உடைச்சி விட்டுக்கங்க நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்குங்க இப்போ நான் ஆல்ரெடி சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் நார்மல் ரைஸ் தான் சாப்பாட்டு ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்தா கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதோட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன் இப்போ இத நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இந்த முட்டை சாதம் ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்கும் இத நீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரலாம் இது டைமே எடுக்காது நீங்க டக்குனு ரெடி பண்ணிரலாம் இத நல்லா அந்த மசாலாவும் அந்த முட்டையும் நல்லா சாதத்துல ஃபுல்லா புடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கங்க இது கொஞ்ச நேரம் அடுப்புலயே இருக்கட்டும் அப்பதான் அந்த சாதத்துல அந்த மசாலா ஃபுல்லா ஏறும் டேஸ்டும் நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இதோட நான் காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூவிக்கிறேன் உங்களுக்கு காரம் ಜಾಸ್ತಿ வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தூவிக்கங்க இப்போ பெப்பர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க பத்தலனா போட்டுக்கங்க எனக்கு கரெக்டா இருக்கு
நம்ம முட்டை சாதம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கோபிகாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.